எல்லாருக்கும் வணக்கம். ராமாயணத்தோட கடந்து போயில ராமன் லக்ஷ்மணன் சீதை மூணு பேரும் அந்த பஞ்சவதியில் இருக்கும்போது அங்கே தற்செயலாக சூர்பனகை வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சூர்பனகைக்கு ராமனை பார்த்த உடனே அவள் மனசுக்குள்ளே வந்து ஆசை வந்துருச்சு, ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்காக ராமன்கிட்ட வந்து பேசினா, அதுக்கப்புறம் வந்து அவள் சீதையை கொல்ல முயற்சி பண்ணா, அதனால் லக்ஷ்மணன் அவளை தண்டிக்கணுங்கிற பேரில் காதையும் மூக்கையும் அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது அதுக்கடுத்து கதையில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி காது மூக்கு அறுக்கப்பட்ட அந்த சூர்பனகை நேராக அவளுடைய அண்ணன் கரண் அப்படின்றவன் காலில் போய் விழுறா. என்னை பாரு, என்ன இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அழுக, இன்னொரு பக்கம் கோபத்தோடு போய் அவங்ககிட்ட போய் பேசுகிறா. இப்போது இந்த கரண் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, சூர்பனகையே, நீ வந்து ரொம்ப பெரிய பலசாலி, உன்னால் எந்த உருவத்தையும் எந்த நேரத்துலையும் எடுக்க முடியும், எந்த இடத்துக்கும் உன்னால் போக முடியும். ஆனால் உன்னையை யார் இந்த நிலைக்கு ஆளாக்குனது? அது யாரும் வந்து கர்வனா, கந்தர்வனா, இல்லை ஒரு பெரிய தேவலோகத்தில் உள்ளவனா, இல்லை யாராவது ஒரு ரிஷி அவருடைய தவ வலிமையால் உன்னை இப்படி ஆக்கிட்டாங்களா? அவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் அவனை இன்னைக்கு வந்து கொல்லுவேன் அப்படின்னு அவன் வந்து பேசுகிறான். கடவுளே வந்தால் கூட உன்னை இப்படி ஆளாக்குனவனை இன்னைக்கு காப்பாற்ற முடியாது, நான் அவனை கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கரண் வந்து பேசுகிறான். அதாவது இந்த கரண் சூர்பனையோட நிலையை பார்த்துட்டு அவனாவே பேச ஆரம்பிக்கிறான். இன்னும் சூர்பனை வந்து எதுவுமே பேசலை, அவள் வந்து பேச முடியாத நிலையில் வந்து இருக்கிறா. வந்து அவன் காலில் உட்காந்து அழுகுறா. இந்த கரண் யார் அப்படின்னா, இந்த சூர்பனகை ராவணன் இருக்கால இவங்களுக்கு சித்தி பையன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த சூர்பனகை, ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் இந்த நாலு பேரும் வந்து ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்க. இவளுடைய தாய் வந்து யார் அப்படின்னா கைகாசி அப்படின்றவா. இந்த கைகாசியனுடைய தங்கச்சி ராகா அப்படின்ற ஒரு பெண், அந்த ராகாவனுடைய பையன்தான் இந்த கரண் அப்படின்றது. இந்த கரண் போக துசானன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன், அது போக திரிசரா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உண்டு. இந்த மாதிரி மூணு பேர். இந்த கரனுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த தண்டகாரண்யம் காட்டுக்குள்ளே வடக்கு பகுதியில் உட்கார்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த தண்டகாரண்யத்தில் ஒரு இடம், ஜனஸ்தானம் அப்படின்ற இடம், அந்த பகுதியில் உட்கார்ந்து ஆட்சி பண்ணுறான். இவனுக்கு இன்னும் ஒரு பெரிய ராட்சச படையே வந்துருக்கு. அந்த ராட்சச படையை வச்சு இவன் வந்து தேவர்கள் கூடலாம் வந்து சண்டை போட்டிருக்கான், இந்திரன் கூடலாம் வந்து சண்டை போட்டு தேவர்களெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்கான். எந்த பொருளையும் வந்து தோல்வியே அடையாதவன், அந்த மாதிரி ரொம்ப பலசாலியாக அந்த கரண் வந்து இருந்திருக்கிறான். அவனுக்கு இந்த சூர்பனகையோட இப்படிப்பட்ட நிலையை பார்த்ததும் கோபம் வருது, அதனால் அவன் வந்து இப்படி பேசுகிறான். அதுக்கு பிறகு சூர்பனகை ஒரு வழியாக அழுது ஓஞ்சிட்டு கடைசியில் வந்து பேசுகிறான், அவர்கள் ரெண்டு பேரும் ரொம்ப இளமையாக இருந்தாங்க, இன்னொரு பக்கம் வலிமையாகவும் இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க, அவர்களுக்கு வந்து பெரிய கண் இருந்துச்சு, காட்டுக்குள்ளே தான் வந்து இருக்காங்க, தோலாடை உடுத்திக்கிட்டு இருக்காங்க, கந்தர்வர்கள் போலவும் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு அரசர்கள் மாதிரியும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சூர்பனகை வந்து சொல்கிறா. ஏற்கனவே சூர்பனகையிட்ட ராமன் வந்து, நாங்கள் அரச குடும்பத்து பிள்ளைகள், இந்த மாதிரி விவரத்துக்காக அங்கே வந்திருக்கோன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டான். ஆனாலும் இவ வந்து மாற்றி சொல்கிறா, அதாவது மறந்துட்டு சொல்கிறாளா இல்லை சொல்லாமல் விடுறாளா அப்படின்னு சொல்லி தெரியலை. கந்தர்வர்கள் போலவும் இருக்குது, அரச வம்சத்து பிள்ளைகள் போலவும் இருக்குது. அவன் கந்தர்வனா, தானவனா, மனிதனா, அரசனா அப்படிங்கிறத பற்றி விவாதம் இப்போ நமக்கு தேவையில்லை. ஆனால் அவங்க கூட ஒரு பெண்ணும் வந்து இருக்கிறா. அந்த பெண்ணால், அவர்களால் தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஆக்கப்பட்டேன். என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் முக்கியமாக அந்த பெண்ணு தான். அவர்கள் ரெண்டு பேரையும் வந்து நீ கொல்லணும். அவர்கள் ரெண்டு பேரும் கொல்லப்பட்ட பிறகு நான் அவர்களுடைய ரத்தத்தை குடிக்கணும், அந்த பெண்ணையும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு இந்த சூர்பனகை கரண்கிட்ட வந்து சொல்கிறா. அதாவது விஷயத்தை வந்து சொல்கிறா, அவர்கள் ரெண்டு பேரும் தான் என்னை எப்படி ஆக்குனாங்க, அதுக்கு முக்கிய காரணம் அந்த பெண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. இதை கேட்ட பிறகு கரனுக்கு வந்து கோபம் வருது. அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு 14 ராட்சசர்கள், அந்த 14 பேரும் வந்து கரனுக்கு ரொம்ப விசுவாசமானவர்கள், இன்னொரு பக்கம் ரொம்ப பலசாலிகள். அந்த 14 பேரை கூப்பிட்டு, நீங்கள் போய் அந்த காட்டுக்குள்ளே இருக்க ரெண்டு பேரை வந்து கொன்னுட்டு வாங்க, இவளுடைய ஆசையை விருப்பத்தை நிறைவேற்றி வைங்க, இவா அவர்களுடைய ரத்தத்தை குடிக்கணுமா, அதனால் நீங்கள் போய் கொல்லுங்க அப்படின்னு அந்த 14 பேரையும் சூர்பனையையும் ராமனுடைய ஆசிரமத்தை நோக்கி அனுப்பி வைக்கான். இப்போது அந்த 14 பேரும் அவனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சூர்பனையை கூட்டிக்கிட்டு இங்கே ஆசிரமத்துக்கு வந்து வராங்க. ராமன் இவர்கள் வர்றதை பார்த்த உடனே, சரி இவர்கள் வந்து சண்டைக்கு தான் வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, லக்ஷ்மணா, சீதையை வந்து ஆசிரமத்துக்கு உள்ளே, அதாவது குகைக்குள்ளே பாதுகாப்பாக வந்து கூட்டிகிட்டு போ, நான் இங்கே இவர்கள் சண்டை போட வந்திருக்காங்க, சண்டை போட வேண்டியிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சண்டைக்கு தயாராகிறான். தயாராகிட்டு அவன் பேசுகிறான். அவன் தான் முதல்ல வந்து பேசுகிறான், இவர்கள் எதுவும் வந்து பேசலை. நான் தசரதர் புத்திரன் ராமன், தவ வாழ்வை கழிக்கணுங்கிறதுக்காக இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன். நீங்கள் ஏன் எங்களை துன்புறுத்த வாரீங்க,
சண்டை இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி சண்டை இடத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நான் தயார், நான் உங்களோட சண்டை இடத்துக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு முதல்ல ராமனே வந்து பேசுகிறான். அது இதை கேட்டதும் ராமன் வந்து இந்த மாதிரியாக ஒரு துறவி உடையில் இருந்துக்கிட்டு பிராமண உருவத்தில் இருந்துக்கிட்டு நமக்கு சவால் விடுறானே ஒருத்தன் அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்டதும் அந்த உருவத்தை பார்த்ததும் ராட்சசர்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. ஏற்கனவே நிறையா பிராமணர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த பகுதியில் ராட்சசர்கள் இருந்துக்கிட்டு எங்களுக்கு தொல்லை கொடுக்காங்க, அவர்களுக்கு வந்து பிராமணர்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேக்கு, எல்லாரையும் நைட் நேரத்தில் வந்து கொன்றுதாங்க, கொன்று மனுஷ கறியை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியாக இவர்களுக்கு வந்து பிராமணர்களை பிடிக்கலை. இன்னொரு பக்கம் பிராமணனாக இருக்க ஒருத்தர் நம்மளுக்கு சவால் விடுறானே அப்படின்னு சொல்லி கோபம் வருது. உடனே வந்து அந்த ராட்சசர்கள் வந்து சொல்கிறாங்க, நீ எங்களுடைய அரசனை கோபப்படுத்திட்ட, உன்னே நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக எதுவுமே பேசலை. உடனே வேலை எடுத்து வீசுகிறாங்க. இவனும் வந்து பதிலுக்கு அம்புகளை விடுறான், மாற்றி மாற்றி சண்டை போட்டு கொஞ்ச நேரத்திலே அந்த 14 ராட்சசர்களையும் வந்து ராமன் வந்து கொன்றுறான், அம்புகளை ஏவி வந்து கொன்றுறான். இப்படி அந்த 14 பேரும் கொல்லப்பட்டு கீழே விழுந்ததும் சூர்பனகை அங்கே நிற்க முடியாமல் ஓட்டமாக ஓடிப்பாரா, ஓட்டமாக ஓடி போய், அதாவது ரொம்ப நேரம் ஆகலை, கொஞ்ச நேரம் தான் ஆகுது, நீங்கள் அந்த பக்கம் போங்க, அந்த ரெண்டு பேரை வந்து கொல்லுங்க அப்படின்னு கரண் அந்த 14 பேரை ஏவி அவர்கள் இங்கே வந்து சண்டை போட்டு திரும்ப சூர்பனகை அங்கே ஓடுறது வந்து ரொம்ப நேரம் ஆகலை, கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கு. அப்போது மறுபடியும் சூர்பனகை வந்து கரண் முன்னாடி விழுந்து அழுகிறா. அழுத உடனே கரண் சொல்கிறான், நான் தான் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு 14 பேர் அமுச்சு வச்சோம்ல, அவர்கள் எனக்கு விசுவாசமானவர்கள், ரொம்ப பலசாலிகள், அவர்கள் கண்டிப்பாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க, போ அவங்க கூட போ, உன்னுடைய கவலையை விடு, கவலையை விட்டுட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு அவன் வந்து பேசுகிறான். அதாவது ரொம்ப நேரம் ஆகலை, அவனுக்கு வந்து இந்த 14 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான நினப்பும் வரல, அதனால் அவன் வந்து இந்த மாதிரி பேசுகிறான், உன்னுடைய கவலை வந்து தீந்துரும் நீ போ அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு சூர்பனகை சொல்கிறா, ஆமாம் நீ அனுப்புன அது சரிதான், ஆனால் அந்த 14 பேரையும் ராமன் சண்டை போட்டு கொன்னுட்டான். ராமன் அழகானவன் மட்டும் இல்லை, ரொம்ப பலசாலியானவனும் கூடன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், அவர்கள் ரெண்டு பேரும் முதல்ல என் மூக்கு அறுத்தா போது எனக்கு எதுவும் பயம் வந்து வரல, ஆனால் இப்போது அவர்கள் இந்த 14 பேரையும் 14 ராட்சசர்களையும் கொன்னதை நான் நேரில் நானே பார்த்தேன், அதுக்கு பிறகு எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் அந்த 14 பேரும் செத்து போயிட்டாங்களே, உன்னால் அவர்களை கொல்ல முடியாதா, நீலாம் எதுக்கு இருக்கிற, இந்த அவர்கள் ரெண்டு பேரும் சாகாட்டா அது வந்து எனக்கு வந்து பெரிய அவமானம், எனக்காக நீ இதை செய்ய மாட்டியா, நீ இதை வந்து செய்யணும், நீ செய்யலாட்டா நான் உன் முன்னாலே வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து இந்த சூர்பனகை அந்த கரனை வந்து திட்டுற மாதிரி வந்து பேசுகிறா, நீ எனக்காக அதை செய்ய மாட்டியா, நீலாம் எதுக்கு இருக்க, ஜனஸ்தானத்தை விட்டு போயிரு, நீலாம் அரசனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து திட்டுறா, இன்னொரு பக்கம் எனக்காக செய்ய மாட்டியா, நான் வந்து செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்கு இல்லை தனக்காக போர் செய்கிறதுக்கு அந்த கரனை வந்து தூண்டுறா. நீ செய்யாட்டா கூட அவன் கொஞ்ச நாளில் வந்து உன்னே கொன்றுவான், நீ அவனை கொல்ல போகணும் முதல்ல, இல்லாட்டா அவன் வந்து உன்னை வந்து கொன்றுவான், எனக்கு உன்னை மாதிரியான ஒரு பலசாலியான வலிமையான அண்ணன் இருந்தும் இந்த மாதிரி நான் மூக்கறுபட்டு நிற்கிறேனே அப்படின்னு ஒரு பக்கம் சென்டிமெண்ட்டாக வந்து பேசுகிறா. இப்படியெல்லாம் இந்த சூர்பனகை பேசுனதை கேட்ட பிறகு இந்த கரனுக்கு வந்து ஒரு பக்கம் போர் செய்யணும் அப்படின்ற எண்ணமும் வந்து வருது, இன்னொரு பக்கம் ராமன் லக்ஷ்மணன் மேலே வந்து கோபம் வருது, நான் கண்டிப்பாக அவர்களை வந்து கொல்லுவேன், சரி உடனே நம்ம படையை தயார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துசானன்ட்ட வந்து சொல்லுதான், துசானா நீ வந்து படையை தயார் செய், 14,000 ராட்சசர்களும் வந்து அதில் தயாராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மொத்த படையை வந்து தயார் செய்கிறான். அவனுடைய படையில் வந்து அப்போதைக்கு இருந்தது 14,000 ராட்சசர்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் மொத்தத்தையும் வந்து தயார் பண்ணி கிளம்பிக்கிட்டு ராமனை நோக்கி வந்து வாரான். அவர்கள் வந்து ரொம்ப கோபத்தோடு வாராங்க, கரன்லாம் வந்து வரும்போது ரொம்ப கோபத்தில் கோபத்தோட உச்சத்தில் இருக்கான். இந்த சினிமா படங்களில் கடைசி ஃபைட்டுக்கு வரும்போது வில்லன் வந்து வேமா போ வேமா போன்னு சொல்லிட்டு டிரைவரை வந்து அரட்டிக்கிட்டே இருப்பான், அவன் அதுக்கு பிறகு வேமா போகலன்னா ஒரு மீதி மிதித்து தள்ளிட்டு இவனே வண்டி ஓட்ட ஆரம்பிப்பான். அந்த மாதிரி சாரதியை வந்து கோபத்தோட கத்திக்கிட்டே இருக்கான், வேகமாக போன்னு இவன் கோபத்தில் இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சு சாரதி ஏற்கனவே வேகமாக தான் ஓட்டுறான், இருந்தாலும் அவன் மறுபடி கத்திக்கிட்டே இருக்கிறான். நிறைய அபசகுனங்கள்லாம் வந்து சுற்றி சுற்றி தெரியுது. இந்திரனே வந்தால் கூட சண்டையிடக்கூடியவன் இந்த கரண், அதுக்கு முன்னால் எந்த சண்டையிலையும் வந்து யாராலையும் தோற்கடிக்கப்பட முடியாதவன் இந்த கரண், யாரு கூடயும் வந்து தோக்கலை.
இது போக இந்த கரனுடைய அந்த 14,000 அசுரர்களுக்கு அதாவது படையை சின்ன சின்னதாக வந்து பிரித்து கொடுத்துருக்கிறான். 12 படைத்தலைவர்கள் சின்ன சின்னவர்களாக வந்து இருக்காங்க. அந்த 12 படைத்தலைவர்கள் தலைமையில் 12 சின்ன சின்ன படைகள் வந்து வருது. இது போக ஒரு 4 பெரிய தளபதிகள் வந்து இருக்காங்க. இவர்கள் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு முன்னேறி வராங்க சின்ன சின்ன படையை வச்சுக்கிட்டு. மொத்தமாக அந்த 14,000 அப்படி பிரித்து வச்சுருக்காங்க. துசானன் மட்டும் அவன் வந்து ஒரு முக்கியமான தளபதி, அவன் மட்டும் படையை பின்னாலேருந்து காப்பாற்றிக்கிட்டு வர மாதிரி பின்னால் இருந்துக்கிட்டு வந்து வாரான். இதில் இந்த வீரர்கள் எல்லாரும் முன்னேறி வரதை விட இந்த 12 தளபதிகளும் அந்த கூட இருந்த 4 தளபதிகளும் அவர்கள் ரெண்டு பேரும் வந்து கோபத்தோடு வராங்க. ஒரு பக்கம் அவர்களுடைய செயலில் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமை இல்லாதவன் செய்கிற மாதிரி பொறுமை இல்லாமல் முன்னேறி வராங்க. காலாட்டுப்படையையும் தாண்டி முன்னால் வந்துடுவாங்க போல, அவ்வளோ வேகமாக வந்து வராங்க. இவர்கள் எல்லாரும் வர்றதை பார்த்ததும் இவர்கள் கண்டிப்பாக சண்டைக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமனும் வந்து தயாராகிறான். அவன் லக்ஷ்மணன்கிட்ட வந்து சொல்கிறான், லக்ஷ்மணா சீதையை பத்திரமா பார்த்துக்கோன்னு. இது பத்தாவதுக்கு இந்த சண்டையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தேவலோகத்தில் இருந்த தேவர்கள், அது போக சித்தர்கள், முனி ரிஷிகள் எல்லாரும் வந்து கூடி மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த சண்டை எப்படி நடக்க போகுது, ராமாயணத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.